மூன்று படத்தின் தயாரிப்பு செலவு 10 கோடி, சம்பளம் 50 கோடி. திரைப்படத்தை தொடர்ந்து விஜயும் அட்லியும் இரண்டாவது முறையாக இணைந்துள்ள விஜய்-61 படத்தின் படப்பிடிப்பு பிப்ரவரி 1 தொடங்கி நடைபெற்று வருகிறது. விஜய் நடித்த புலி படத்தில் இடம்பெற்ற பெரும்பாலான காட்சிகள், குறிப்பாக தர்பார் காட்சிகளின் படப்பிடிப்பு சென்னையை தாண்டி உள்ள உத்தண்டி என்ற கிராமத்தில் அமைந்துள்ள ஆதித்யா ராம் ஸ்டுடியோவில் நடைபெற்றது. இப்போது விஜய் நடித்து வரும் அவரது 61 படத்தின் படப்பிடிப்பும் அதே ஸ்டுடியோவில் தான் நடைபெற்று வருகிறது. இந்த ஸ்டுடியோவில் துவங்கிய படப்பிடிப்பு தொடர்ந்து பல வாரங்களாக நடைபெறவிருக்கிறது. ஸ்ரீ தேனாண்டாள் பிலிம்ஸின் துணை நிறுவனமான ஸ்ரீ தேனாண்டாள் ஸ்டுடியோஸ் நிறுவனம் சார்பில் முரளி ராமசாமி இந்த படத்தை தயாரிக்கிறார். இந்த படத்தில் விஜய்க்கு ஜோடியாக காஜல் அகர்வால், சமந்தா, நித்யா மேனன் ஆகியோர் நடிக்கின்றனர். நித்யா மேனன் நடிக்கும் வேடத்தில் முதலில் ஜோதிகா நடிக்கவிருந்தார். படப்பிடிப்பு தொடங்குவதற்கு ஒரு நாள் முன்னதாக ஜோதிகாவுக்கு நடிக்க விருப்பமில்லை என்று அவரது மேனேஜர் இயக்குனர் அட்லிக்கு மெசேஜ் அனுப்பினார். இதையடுத்து அவசர அவசரமாக நித்யா மேனனை கமிட் பண்ணினார்கள். இந்த படத்தில் நடிக்கும் விஜய்க்கு 30 கோடியும், இயக்குனர் அட்லிக்கு 12 கோடியும், இசையமைப்பாளர் ஏ.ஆர். ரஹ்மானுக்கு 5 கோடியும், காஜல் அகர்வாலுக்கு 1.5 கோடியும், சமந்தாவுக்கு 75 லட்சமும், நித்யா மேனனுக்கு 50 லட்சமும் சம்பளம் கொடுக்கப்பட்டுள்ளது. அதாவது விஜய்-61 படத்தில் நடிக்கும் நட்சத்திரங்களுக்கும் டெக்னீஷியன்களுக்கும் மட்டுமே 50 கோடிக்கு மேல் சம்பளம் வழங்கப்பட்டிருக்கிறது. 10 கோடிக்குள் படத்தை எடுத்துக் கொடுப்பதாக அட்லி வாக்கு கொடுத்திருக்கிறார்.